என்ன சாப்பிடும்போது யோசனை? சாப்பிடு. குடிச்சிருக்கா? இடியாப்பத்த இல்ல, சிவாவை கேக்குறேன். செரினுக்கும் சிவாவுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, தெரியும்ல? ஓஹோ, தெரிஞ்சுக்கிட்டுதான் லவ்வோ? எவ்வளவு நல்லா நடக்குது கேக்குறேல்ல, சொல்லுடி. கொஞ்ச நாளா உன் காதல் எப்படி, கல்யாணம் வரைக்கும் போகுதா இல்ல? அவனும் உன்ன லவ் பண்றானா? தெரியல. ஷெரின் சொல்லிதான் சிவாவை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஆனா சிவாக்கு இதுல விருப்பமே இல்ல. இது அவங்க அப்பா எடுத்த முடிவு. முதல்ல அவன் உன்ன லவ் பண்றானான்னு தெரிஞ்சுக்க. எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் வெரி லக்கி கேர்ள். சிவா மாதிரி ஒரு நல்ல கேரக்டர், லட்சத்திலயும் கோடியிலயும் ஒருத்தன் தான் இருப்பான். அவன நீ கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். போய் அவன்கிட்ட முதல்ல உன் லவ் சொல்லு, புரிஞ்சுதா? சோ நைஸ் ஆஃப் யூ, தேங்க்ஸ் அக்கா. நீ சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் சிவா கிட்ட லவ் சொல்லவே மாட்டேங்கிற, இது எங்க போய் முடிய போதோ தெரியல. என்னடி விளக்கேத்துறேன்னு சொல்லிட்டு மேட்ச் பாக்ஸ காலி பண்ற? காத்துல எரிய மாட்டேங்குதுடி, இதுக்கு தான் சொல்றேன் தினமும் குளிக்கணும்னு. ஏய், என்ன நெக்கலா, நீ ரொம்ப சுத்தமானவன்னு பேத்திக்கிறல்ல, இந்தா ஒரே குச்சில வேலை கேத்தி காட்டு பாப்போம். ஏத்தி காட்டுறேன். ரொம்ப அரட்டிக்கிட்ட, இப்ப என்ன ஆச்சு? என்னடி கோயில கூட சண்டையா? குடு, நான் ஏத்துறேன். இந்தா நீயே ஏத்து. என்னடி ஒரு குச்சிதான் இருக்கு? நாங்கெல்லாம் விளையாட்டு பொண்ணுங்க, நீதான் பொறுப்பான பொண்ணாச்சே. சிவா உன்னை உண்மையிலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பானா? நீ இந்த ஒரே ஒரு குச்சியில விளக்கேத்து பாப்போம். அப்படி மட்டும் நீ இந்த விளக்க ஏத்திட்ட, அந்த சாமியே உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்க. ஏண்டி, சாமி கிட்ட பந்தயம் கட்டுறதுக்கு அவ காதல் தான் உனக்கு கிடைச்சதா? இது வெறும் பந்தயம் இல்லடி. அவன் கிட்ட போய் காதலியோ சொல்லாம அவன் காதலிக்கிறானா கல்யாணம் பண்ணிப்பானானு தெரியாம காத்துட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இவங்களுக்கு நடுவுல வாயான் தொடர்ந்து பாத்துட்டு இருக்க சொல்றியா? உண்மையிலேயே அவன் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு விதி இருந்தா அந்த தீபம் எரியட்டும். ஐஸ்வர்யா, ஏன் யோசிக்கிற? சிவா மனசுல ஆழமா நினைச்சுக்கிட்டு அந்த விளக்கேத்து. அந்த விளக்கு எரியும், அந்த சாமி உனக்கு துணை இருக்கும். ஐஸ்வர்யா, இந்த மாதிரி முட்டாள்தனமான பந்தயத்தெல்லாம் ஒத்துக்காத. ஒருவேளை இந்த தீபம் எரியாம போனா நீ ரொம்ப வருத்தப்படுவ. இரு, நான் தீப்பெட்டி எடுத்துட்டு வரேன். என்னம்மா, தீபத்தை ஏத்த வேண்டியது தானே? என்னம்மா ஐஸ்வர்யா, என்ன யோசிக்கிற? ஓகே அங்கிள். ஹாய் ஐஷு. ஹாய். ஐஷு போலாமா? ஹாய் அண்ணி. ஹாய் சிவா, கம் கம். இன்னைக்காவது என் மேல இருந்த கோபம் போயிடுச்சா? இல்ல. ஐயோ அண்ணி, மன்னிச்சிட்டேன். அம்மா,
இப்படி ரெண்டு கையில மருதானே வச்சிருக்கீங்களே எப்படி சாப்பிடுவீங்க அதான் நீ இருக்கியே ஓகே ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா நீ சிவா கிட்ட பேசிட்டியா சொல்லடா பேசிட்டியா இல்ல சிவாவை நீ மிஸ் பண்ணிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சண்டை போடும்போது இங்க ரெண்டு பேர் மனசு எப்படி ஒன்னா இருந்ததோ அதே மாதிரிதான் காதல்லையும் இருக்கும் நான் எப்படி அவனை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றேனோ அதே மாதிரிதான் அவனுக்கும் என் மேல ஃபீலிங் இருக்கும்ல எங்களோட மனக்குமரலே எங்களை ஒன்னா சேர்த்து வைக்கும் அவனுக்கு என்னை விட்டுட்டு போற மனசு இருந்தா போகட்டும் போயிடுவானா பழகி தொலைச்ச உன்னை விட்டு பெரிய போறோம் நினைச்சாலே அழகழகியா வருது சிவா நீ கல்யாணம் எங்க வீட்டுக்குதான் வர போறீங்க அப்புறம் ஏன் ஃபீல் பண்றீங்க நான் எனக்காக மட்டும் சொல்லல எல்லாருக்காகவும் சொல்றேன் நீ சிவா நாங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா நீ எங்களை எல்லாம் மறந்துடுவியா நீ அன்பையும் பாசத்தையும் நான் அனுபவிச்சதே இல்லை பார்த்த நாள்ல இருந்து பிரியப்படுற நாள் வரைக்கும் நடந்த எல்லா சம்பவமுமே எனக்கு பொக்கிஷம் தான் எப்படி என்னை மறப்பேன் தினம் தினம் நினைச்சு நினைச்சு ரசிப்பேன் ஒரு நாள் மறந்துடுவேன் அது என் வாழ்நாள்ல கடைசி நாளா தான் இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லாத சிவா இது உங்களுக்காக மட்டும் சொல்லல அண்ணி நீங்க சொன்ன அந்த எல்லாருக்காகவும் தான் சரி உன்னை பிடிச்சிருக்கான் கல்யாணம் பண்ணிக்க அக்கா உன் மருதனி கழியாம உனக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டேனா ஐஸ்வர்யா நாங்க எல்லாம் மருதானி போட்டிருக்கோம் நீ போட்டுக்கலாம் ஆமா இங்க எல்லார் கையிலும் மருதானி இருக்கு உனக்கு யார் போட்டு விடுறது ஐஸ்வர்யா நான் சொன்னேன்னு சொல்லி சிவா உனக்கு மருதானி வச்சு விட சொல்லு நான் போய் அதெல்லாம் கேட்க மாட்டேன் சரி நீ கேட்க வேண்டாம் நான் கேக்குறேன் சிவா சிவா தோரணி நீ கூப்பிட்டீங்களா ஐஸ்வர்யாவுக்கு மருதானி வச்சு விட ஆள் யாருமே இல்ல நீ கொஞ்சம் வச்சு விட பிளீஸ் அதான் நீங்க ரெக்கமெண்ட் நேரா வந்து மருதானி வச்சு விட சொன்னா வச்சு விட மாட்டேனா சாரி அனி நான் ரொம்ப பிஸி யாரு யுஎஸ்ஏ வர மருதானி வைக்கணும் உனக்கு மருதானி வைக்கணும் இல்ல வைக்கணும் வைக்கணும் ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன் பாய் 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 சிவா சிவா நான் சொன்னல ஏன் கேட்ட இப்போ உனக்கு திருப்தியா எனக்கு மருதானி வேணா ஒண்ணு வேணாம்
வராத ஐஸ்வர்யா. இன்னும் எத்தனை நாளைக்கு நாம இங்க இருக்க போறோம்? கல்யாணம் முடிஞ்சதும் நீ டெல்லி போயிடுவ, நானும் யூகே போயிடுவேன். அதுக்குள்ள நம்ம ஏன் சண்டை போட்டுக்கணும்? நீ எங்க வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷமா வந்த, அதே மாதிரி எங்க வீட்டை விட்டு போகும்போதும் சந்தோஷமா தான் போகணும். ஐஸ்வர்யா, இது வரைக்கும் நடந்தத எல்லாம் நம்ம மறந்துடுவோம். என்ன மன்னிச்சிடு, இன்னில இருந்து நீ ஒரு புது ஐஸ்வர்யா, நானும் ஒரு புது சிவா. நாம பெரிய போற நேரத்திலேயாவது இந்த புது ஐஸ்வர்யாக்கு இந்த சிவா சாப்பாடு விட்டு விடணும். சாப்பிட ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா ப்ளீஸ், நீ சாப்பிடலன்னா இதுக்கு நான் தான் காரணம்னு ஏதோ புது பிரச்சனை வந்துடும். ஐஸ்வர்யா, I love you, Shiva. I love you. நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன்.